ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளரிக்காயை வச்சு ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு வாங்க பார்க்கலாம். ஒரு வெங்காயம், 4 தக்காளி, காஷ்மீரி மிளகாய் 7, காரத்துக்கு தேவையான அளவுக்கு 7 மிளகாய் காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய். இது எல்லாமே நல்லா தண்ணியில் போட்டு வேக விட்டுருங்க. ஒரு வெள்ளரிக்காயில் தோலை சீவிட்டு அதை கட் பண்ணி சிறுவை எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதனால் வெள்ளரிக்காய் டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். பெரிய நெல்லிக்காய் கூட வெள்ளரிக்காயை சேர்த்து கொஞ்சோண்டு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்து ஜூஸ் அடித்து அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெள்ளரிக்காய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சிறுநீரகத்தில் ஏற்படுற பிரச்சனையும் சரியாகும். ஏன்னா இதில் நீர் சத்து அதிகமாக இருக்குது, நம்ம உடம்புல இருக்க சூட்டையும் குறைக்கும். இந்த வெயில் டைமில் நீங்கள் டெய்லியுமே வெள்ளரிக்காயை பச்சையாவோ இல்லை ஜூஸாவோ போட்டு குடிங்க. அப்படி நம்ம குடிக்கிறப்போ உடம்புல இருக்க பல பிரச்சனையை இது சரி பண்ணும். இப்போ இந்த மாதிரி சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ அதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்த உடனே நீங்க வெள்ளரிக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெள்ளரிக்காயை இப்ப சேர்த்துக்கலாம்.
இது சப்பாத்தி கூட நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும்.